வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே நம்ம சேனலில் பண ஈர்ப்பு விதிகள் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா சங்குகள் இருக்குது இல்லையா அதில் சில ரேரான சங்குகள் அதாவது அபூர்வமான சங்குகள்லாம் சில இருக்குது அந்த சங்குகள் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்தான் ஆனால் அதுங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த சங்குகளுக்கு நிறைய அற்புத சக்திகள் உண்டு அப்படி என்னென்ன சங்குகள் இருக்குது அதோடைய சக்திகள் என்னென்னதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ராக்கெட் சங்கு இது ராக்கெட் போன்ற வடிவத்தில் இருப்பதனால் இந்த பெயர் மேலும் இது தான் இருக்கும் இடத்தை அந்த ராக்கெட் போல் மிக உயர்ந்த இடத்துக்கு இட்டு செல்லும் என்பது கண்கூடு அதனாலும் அந்த பெயர் வந்திருக்கலாம் முக்கியமாக வட மாநிலத்தில் பெரிய வியாபாரிகள் எல்லாருமே இந்த சங்கானது இருக்கும் இது வியாபாரத்தை பல உச்சகட்டங்களுக்கு கொண்டு செல்லும் என்பது உறுதி கிடைத்த பத்து நாட்களில் என்னாலும் உணர முடிந்தது தற்போது இவை கடலிலிருந்து புதிதாக எடுக்கப்பட்டால் அரசாங்கத்திடம் இதை ஒப்படைக்க வேண்டுமாம் புதிதாக எடுக்கப்படும் சங்கு மிகுந்த நாற்றம் மற்றும் வழவழப்புடையதாக இருக்கும் அதை தான் சுத்தம் செய்த பின்பு விற்கிறார்கள் இப்படி ஒரு ராக்கெட் சங்கு கிடச்சதுன்னா தயவு செய்து அதை மிஸ் பண்ணாதீங்க இந்த ராக்கெட் சங்கு வந்து பார்த்திங்கன்னா கடலோரம் இருக்கப்பட இந்த கடைகள் இருக்கும் இல்லையா அந்த கடைகளில் அது கிடைக்கும் நல்ல பெரிய பெரிய கடைகளில் தான் வச்சுருப்பாங்க ஏன்னால் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால அந்த கடைகளில் இருக்கும் ராக்கெட் சங்கு சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யும் கோமுகி சங்கு மாட்டின் முகத்தை போல இது இருக்கும் கோமுகி சங்குன்றது சரிங்களா இது இருக்கும் இடத்துல காமதேனு இருக்கும் இடத்திற்கு சமமான ஒரு விஷயங்க இந்த சங்கு மகாலட்சுமி இதில் வாசல் செய் வாசம் செய்கிறாள் என்பது ஒரு ஐதீகம் மேலும் அருள் கூடும் இது இருக்கும் இடத்தில் சுக்ரன் மற்றும் குரு அருள் கூடும் இந்த சங்கு இருக்கிற இடத்துல ஒரு வம்சத்தில் இருக்கும் அனைத்து குடும்ப தலைமுறைகளுக்கும் முன்னேற்றமே இல்லாத நிலைமை இருப்பின் அதை மாற்றும் சக்தி வந்து இந்த சங்குக்கு உண்டுங்க வழிபட்டு வந்தால் மட்டுமே தான் இதுக்கு பலன் உண்டையே தவிர சில பேர் வந்து ஷோகேஸ்ல விற்கிறதுக்காக சங்குகளை வாங்கிட்டு போய் வைப்பாங்க அப்படியெல்லாம் வச்சாலாம் இதுக்கு பலன் கிடைக்காது மேலும் தொடர்ந்து வரும் தடைகள் மற்றும் அதிர்ஷ்டம் இல்லாத நிலையும் மாற்றும் சக்தி உடையது இதுக்கு இந்த சங்கு துரிஷ்டவசமாக இது இப்போது கொஞ்சம் கிடைக்கிறது ரொம்பவே ரேராயிடுச்சு கிடைக்கலன்னு கூட சொல்லலாம் ஆனால் கிடச்சிதுன்னா தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க இந்த ரெண்டு சங்கங்கள் ஓகேங்களா இது போல் பல சங்குகள் உண்டுங்க முக்கியமாக மேற்கண்டவற்றில் ஓங்காரநாதம் எப்போதும் ஒழித்து உரைகின்றன வேத மந்திர சக்திகளை கிரகித்து தரக்கூடிய சக்திகள் உடையவை உண்மையான சங்குகள் இவற்றை இல்லறத்தில் வியாபார தளத்தில் வைத்திருப்பதால் எளிதில் எதிர்மதல் சக்திகளை விரட்டி பறவெளியை புனிதப்படுத்தலாம் ஸோ இந்த ஒரு ரெண்டு சங்குகளில் வந்து இந்த இப்போ ஃபோட்டோஸில் பார்த்துட்ருக்கீங்களே இதுதான் அந்த சங்கு இப்படி ஒரு சங்கு கிடச்சின்னா தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பல வகையான நிறைய பிரச்சனை இருக்குதுங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சில பேர் அவங்க எல்லாருக்குமே வந்து பிரச்சனையை திருக்கக்கூடிய ஒரு பண இருப்பு அதிகமாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த ரெண்டு சங்குகளுக்குமே உண்டு சரிங்களா ஸோ மறக்காமல் இந்த சங்குகளை பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று வந்து கோமுகி சங்கு இன்னொன்று வந்து ராக்கெட் சங்கு இது வந்து சாதாரண கடைகள்லாம் கிடைக்காது கடையை சொன்ன மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய கடைகளில் கடலோரம் இருக்கப்படும் இந்த சங்குகளெலாம் விற்கிற கடையில் இது கண்டிப்பாக கிடைக்கும் தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்ல பலனடைங்க நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் செல்வந்தராகத்திற்கான சிறப்பு பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத அடுத்த பதிவில் நான் போட போகிறேன் மறக்காமல் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் வர்றதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் எல்லாமே ரொம்பவும் அற்புதமான வீடியோஸ் தகவல்கள் எல்லாமே உங்களுக்காக கொடுத்துருப்போம் பார்த்து உங்கள் வாழ்க்கை வளம்புறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓம் நமச்சிவாய்